மகிழ்ச்சியான குடும்பம் என்னும் ஆசீர்வாதத்தை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருப்பாடல் 128 மகிழ்ச்சியான குடும்பத்தை பற்றி ஒரு சித்திரத்தை, ஒரு படத்தை நமக்கு காட்டுகிறது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதின் பயன்கள் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிற திருப்பாடல் 128 சொல்கிறது, ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர், உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடிவோடு இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவு கன்றுகளைப் போர் உண்மை சொல்கிறார். ஆகவே ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க, மகிழ்ச்சியாக நிம்மதியாக உண்ணுகிறார்கள், சேர்ந்து ஜபிக்கிறார்கள், சேர்ந்து உறவாடுகிறார்கள், உரையாடுகிறார்கள். இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன வேண்டும்? சில குடும்பங்களில் கணவன் எங்கேயோ இருக்கிறார், மனைவி எங்கேயோ இருக்கிறாங்க, அல்லது கணவனும் மனைவியும் வேலை பார்த்துட்டு வர்றாங்க, அவர்கள் சேர்ந்து சாப்பிட முடியவில்லை, சேர்ந்து ஜபிக்க முடியவில்லை, சேர்ந்து ஒருவரோடு ஒருவர் கலந்து உரையாட முடியவில்லை. பிள்ளைகள்லாம் செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கணவன் மனைவி செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஆசீர்வாதம்? ஆகவே கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து உண்ணுவது, சேர்ந்து ஜபிப்பது, சேர்ந்து உறவாடுவது, உரையாடுவது என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்பவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். திருப்பாடல் 128 சொல்கிறது, நீ நற்பேரும் நலமும் பெறுவீர், மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள், நல்ல ஒரு குடும்பமாக வாழ்வீர்கள். அந்த ஆசிரியர் அன்புக்குரியவர்களே, இன்று நான் உங்களுக்கு உங்கள் குடும்பங்களுக்கு வழங்குகிறேன். ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து குடும்பமாக இணைந்து உண்ணுகிற குடும்பமாக, இணைந்து ஜபிக்கிற குடும்பமாக, இணைந்து உறவாடுகிற குடும்பமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.